அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மே மாத ராசி பலன்கள். மே மாதம், மே மாதத்திற்கான 12 ராசிகளுக்கான ராசி பலனை காண இருக்கின்றோம். அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கன்னி ராசியை பொறுத்தவரையில் உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 9 வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 9 இருக்கக்கூடிய ராகுவோடு இணைந்திருக்கிறார். 9 வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கர் ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார். பாக்யாதிபதியும் உங்களுடைய ராசிநாதனும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் 9 இருக்கக்கூடிய ராகுவோடு இணைந்திருக்கிறார்கள். இது ஒரு சிறப்பு. அதே போல இது நாள் வரையில் உங்க 5 வீட்டில் இருந்து வந்த சனி பகவான் கொஞ்சம் வக்ரகதி பெற்று பின்னோக்கிய பார்வைக்கு வந்து கொண்டிருக்கிறார். இதுவும் ஒரு கூடுதல் தகவல் கன்னி ராசி நேயர்களே. அப்போ 5 இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லா வகையிலும் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி இருப்பார். அது கர்மா பிரகாரம் விதிப்படி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது மட்டும்தான் நடக்கும். அது பூர்வ புண்ணியத்தை அடிப்படையாக கொண்டோ, நன்மை தீமைகளை அடிப்படையாக கொண்டோ உங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்லது நடக்கணும்னா அதில் அந்த 5 இருக்கக்கூடிய சனியும் 9 இருக்கக்கூடிய ராகுவும் கன்னிராசிக்கு தடையை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த மாசத்தை பொறுத்தவரையில் 5 இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி பெற்று கொஞ்சம் பின்னோக்கி வந்திருக்கிறதுனால கன்னிராசிக்கு அந்த 5 தடை விலகியது. சோ அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசிக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. கன்னிராசி நேயர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிசினஸ், எந்த தொழில், ஒரு கம்பெனி வச்ச ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், ஒரு பெரிய ஃபேக்டரியா இருக்கலாம், ஒரு சின்ன சின்ன கம்பெனிகளாக இருக்கலாம், தனிநபர் தொழிலாக இருக்கலாம், சுய தொழிலாக இருக்கலாம், ஒரு ஷாப் வச்சு, ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிசினஸா இருக்கலாம், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கோல்டு பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், பிளஸ் அந்த ஷோ அந்த ஹோல்சேல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பணம் கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், ஃபண்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, அது சார்ந்த கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், ஆடிட்டர்ஸ், எனி பிசினஸ், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், தொழில் துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே இந்த மாதம் மே மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசி நேயர்களே, சோ தொழில் துறையை பொறுத்தவரை பிசினஸ் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கான அன்றாட அந்த பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொட்டேஷன் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். அது மூலயமா உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், இதெல்லாம் பயம், இதெல்லாம் கூட விலகுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசி நேயர்களே, அதே போலதாங்க வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களை இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. 1-க்கும் 10-க்கும் உடையவன், ராசிக்கும் 10-க்கும் உடையவன் தொழில் நாதன், அந்த தொழில் நாதன் எங்க இருக்காங்க, பாக்கியஸ்தானத்துல போய் அமர்ந்து கொள்கிறார், ராகுவோடு இணைந்து கொள்கிறார். எந்த ராகுவால உங்களுக்கு வேலை போச்சோ அதே ராகுவால் உங்களுக்கு வேலை கிடைக்க இருக்கின்றது. கன்னி ராசி நேயர்களே, சோ அந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக, ஒரு 6 மாசம் ஆகுது சாமி, 9 மாசம் ஆகுது சாமி, வேலைக்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த கன்னிராசினர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது பிரைவேட் ஜாபா இருக்கலாம், அல்லது வந்து கவர்மெண்ட் ஜாபா இருக்கலாம். ஏன், எந்த வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் இந்த மாசம் மே மாசம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது கன்னிராசி நேயர்களே. அதே போல வேலையில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், சுமைகள், ஸ்ட்ரெஸ், பிரஷர், உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய தொந்தரவு, இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் அது இடமாற்றங்கள், ஓகேவா, டிரான்ஸ்ஃபர் பண்றது வேற ஏதாவது ஒரு விஷயம். அதே போல அரசாங்கத்தில் உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்கள், பிரைவேட்டோ அரசாங்கமோ, உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இருந்து அந்த உங்க ரேங்க்ல இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எப்ப ஏற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும், நிச்சயமாக அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான நல்ல அருமையான வாய்ப்பை இந்த மே மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது.
கன்னிராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சினிமா துறை. சினிமா துறை எப்படி இருக்கும்? கன்னிராசியை பொறுத்தவரை சினிமா துறை சிறப்பானதாகவே இருக்கும். புதன் ராகு இணைவு, சுக்கிரன் ராகு இணைவு பாக்கியஸ்தானத்திலே இவர்கள் அனைவரும் ஒன்றிணைகின்ற பொழுது நிச்சயமா சினிமா துறைக்கு நல்ல வரவேற்புகள் இருக்கும். சினிமா துறையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். சினிமா துறையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். உங்களுடைய முதலீடுகள் ஒரு இடத்துல லாக்கா இருக்கு, பணம் பூரா ஒரு இடத்துல லாக்கா இருக்கு சாமி. ஏன்னா ஒரு பணம் கொடுத்துருக்காது, எனக்கு திரும்ப கிடைக்குமா, கொடுத்த பணம் திரும்ப வருமா, எந்த மாதிரியான கேள்விகள் தான் சினிமா துறையில் அதிகமாக உள்ளது கன்னிராசி நேயர்களே. அப்போ உங்களுடைய செல்வம் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்குமே ஆனால், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குமே ஆனால், அல்லது அதில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் கேசஸ் இருக்குமே ஆனால், அதெல்லாம் கூட உங்களுக்கு ஃபேவரபிளா வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அரசியல். அரசியலை பொறுத்தவரையில இது வெற்றிக்கான மாதமாக அமைகிறது, நல்ல சிறப்பான மாதமாக அமைகிறது. சோ ஒரு நல்ல உத்வேகத்தோடு எழுந்து வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. நான் முன்னதாகவே சொல்லியிருந்தேன், இந்த கன்னிராசி அரசியலை பொறுத்தவரை பிராயசித்தங்கள் பரிகாரங்கள் அவசியம் தேவை அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தால், அப்படி செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் வெற்றி உங்களுடையது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பிடபிள்யூ சம்பந்தப்பட்டது, நேஷனல் ஹைவேஸ் அந்த ரோடு கனெக்ட்ல எடுத்து பண்ணக்கூடியவங்க, சோ அந்த மாதிரி டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல பில்டர்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன், மூணு ஒரு அரை மறைவுஸ்தானம், எட்டு ஒரு மறைவுஸ்தானம், அந்த மூணுக்கும் எட்டுக்கும் உடைய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மே மாதத்தை பொறுத்தவரை இந்த தொழில் பூமி சார்ந்த தொழில்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன், மனைவி, ஃபேமிலியை பொறுத்தவரை ஃபேமிலி சிறப்பானதாகவே இருக்கும். நாலாம் அதிபதி உயர்ந்த ஸ்தானத்துக்கு அந்த அதிசாரம் பெற்று மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அதே போலதாங்க கணவன் மனைவி. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஏழு கூடையவன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. கணவன் மனைவி இருவருக்கு இதேனும் கொஞ்சம் மனக்கசப்புகளோ சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்குமே ஆனால், அதெல்லாம் கூட கொஞ்சம் அனுசரித்து செல்வது, விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக அக்கறை, அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கன்னிராசி நேயர்களே. அதே போல கல்வி, கல்விக்காக வெளிநாட்டுக்காக செல்லக்கூடியவர்கள், இல்ல வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டு செல்லக்கூடியவர்கள், இவங்களாம் கூட இந்த மாசத்து நல்ல சிறப்பான யோகம் உள்ளது. இதே போலதாங்க திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த இரண்டுமே கன்னிராசிக்கு இந்த மாதம் சிறப்பை ஏற்படுத்தி தருகிறது. பொதுவாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு துல்லியமான பலனை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்களே, அன்பு பக்த கோடிகளே, ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இப்பூமியிலே அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் அமைய வேண்டும், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்நாள் லட்சியமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த வாராகி பீடம் அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அன்னை வாராகி ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதிவிரைவில் அன்னை வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதற்கு அதனுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், மனசுல உங்களுக்கு தோணுத்து சாமி எனக்கு இந்த மாதிரி இடம் இருக்கு தாராளமா நீங்க இந்த இடத்துல கட்டிக்கோங்களா, அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் இருக்கு எனக்கு இவங்களை தெரியும், அன்னை வாராகி பீடம் அமைவதற்கு இடம் அதுக்கு தகுந்த உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு போன் செய்து உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இது மாத்திரமல்லாது ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள் என எல்லா சுப நிகழ்ச்சிகளும், எல்லா பரிகாரங்களும், பரிகார ஹோமங்களும், ஆலய வழிபாடுகளும் நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.